ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரபு எம் யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர் நியூக்ளியர் ரீசைக்கிள் போர்டு கல்பாக்கம் வேலை வாய்ப்பு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்குறாங்க. அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி இப்போ தான் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா, மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் எப்போதெல்லாம் புது வீடியோ அப்லோட் செய்கிறனோ அப்போதெல்லாம் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம இந்த வீடியோவில் பதவியின் பெயர், கல்வி தகுதி, வயது வரம்பு, கடிதங்கள் எண்ணிக்கை, சம்பளம், யார் யார் விண்ணப்பிக்கலாம், எப்படி அப்ளை செய்வது மற்றும் பல்வேறு விதமான தகவல்களை நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதும் பாருங்கள். பார்த்த பிறகு உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, அவர்களும் விண்ணப்பிக்கட்டும். ஸோ பார்த்தீங்கன்னா, கேட்டகரி டூ ஸ்டைபண்டட் ட்ரெயினிஸ் கலடுங்கள் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 43 வந்து கொடுத்துருக்குறாங்க. சில பார்த்தீங்கன்னா பிளான்ட் ஆப்ரேட்டர் கலடம் பார்த்தீங்கன்னா 7 வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா HSC இன் சயின்ஸ் ஸ்ட்ரீம், அது பார்த்தீங்கன்னா 12 வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். 12 வகுப்பு பார்த்தீங்கன்னா சயின்ஸ் குரூப் வந்து படித்திருக்கணும். ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி அண்டு மேத்ஸ் எல்லாம் வந்து சப்ஜெக்டாக வந்து படித்திருக்கணும். மினிமம் பார்த்தீங்கன்னா 60% மார்க்ஸ் வந்து பெற்றிருக்க வேண்டும். ஸோ அதுக்கடுத்தாக்க லேப் அசிஸ்டன்ட் கலடம் பார்த்தீங்கன்னா 4 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா HSC இன் சயின்ஸ் ஸ்ட்ரீம், அதாவது 12 வகுப்பு தேர்ச்சி பெற்றுக்க வேண்டும், சயின்ஸ் சப்ஜெக்ட் வந்து படித்திருக்கணும், ஆர் SSC வித் சயின்ஸ் அண்ட் மேத்ஸ் மினிமம் பார்த்தீங்கன்னா 60% மார்க்ஸ் வந்து பெற்றிருக்க வேண்டும், ப்ளஸ் சர்டிஃபிகேட் லேப் அசிஸ்டன்ட் அது பார்த்தீங்கன்னா 10 வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும், மினிமம் பார்த்தீங்கன்னா 60% மார்க்ஸ் வந்து பெற்றிருக்க வேண்டும், லேப் அசிஸ்டன்ட் சர்டிஃபிகேட் ட்ரேட் வந்து முடித்திருக்கணும். ஸோ ரைட்டுங்களா? ஸோ அதுக்கடுத்தாக்க இதில் கூடுதல் விவரங்கள் வந்து கொடுத்துருக்குறாங்க, படித்து பார்த்துக்குங்க. அதுக்கடுத்தாக பார்த்தீங்கன்னா பிட்டர் எத்தனை வேகன்சி பார்த்தீங்கன்னா 12 வந்து கொடுத்துருக்காங்க, வெல்டர் 2 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க, டர்னர் 1 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க, எலக்ட்ரீஷியன் 4 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க, இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக் பார்த்தீங்கன்னா 8 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் மெக்கானிக் பார்த்தீங்கன்னா 4 வேகன்சி வந்து கொடுத்துருக்குறாங்க, ஏசி மெக்கானிக் பார்த்தீங்கன்னா 1 வேகன்சி வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா SSC வித் சயின்ஸ் அண்ட் மேத்ஸ் மினிமம் பார்த்தீங்கன்னா 60% மார்க்ஸ் வந்து பெற்றிருக்க வேண்டும், அதாவது பார்த்தீங்கன்னா 10 வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும், ப்ளஸ் ட்ரேட் சர்டிஃபிகேட் இன் ஃபிட்டர், வெல்டர், டர்னர், எலக்ட்ரிஷியன், இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக், எலக்ட்ரானிக் மெக்கானிக், ஏசி மெக்கானிக் வந்து முடித்திருக்க வேண்டும். ஸோ அதை பார்த்தீங்கன்னா போஸ்ட்டு 3 முதல் 9 வரை உள்ள போஸ்டிங்களுக்கு. அதுக்கு அடுத்தாக பார்த்தீங்கன்னா NDC IT பாஸ் அவுட் ஆஃப் 2 இயர்ஸ் டூரேஷன் ஆர் NAC 2 இயர்ஸ் டூரேஷன் அண்டர் அப்ரண்டிஷிப் ட்ரைனிங் ஸ்கீம் ஆர் NTC IT பாஸ் அவுட் ஆஃப் 1 இயர் டூரேஷன் ப்ளஸ் 1 இயர் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் NTC ITI பாஸ் அவுட் ஆஃப் 1 இயர் டூரேஷன் ப்ளஸ் NAC ஆஃப் மினிமம் 1 இயர் டூரேஷன் அண்டர் அப்ரண்டிஷிப் ட்ரைனிங் ஸ்கீம். ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் வந்து தருவாங்க. ஸோ அப்போது சம்பளம் வந்து எவ்வளோ தருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர் பர் மந்த்துக்கு வந்து 10,500 வந்து தருவாங்க, செகண்ட் இயர் பர் மந்த்துக்கு வந்து எவ்வளோ தராங்கன்னா 12,500 வந்து தருவாங்க. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா மினிமம் 18, மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 22. ஸோ அதுக்கடுத்தாக ஏஜ் ரிலாக்ஸேஷனும் வந்து கொடுத்துருக்குறாங்க. எஸ்சி கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, ஓபிசி கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க பார்த்துக்க. ஸோ அதுக்கு அடுத்தாக ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா மினிமம் ஹைட் பார்த்தீங்கன்னா 160 சென்டிமீட்டர் வந்து இருக்க வேண்டும், மினிமம் வெயிட் பார்த்தீங்கன்னா 45.5 kg வந்து இருக்கணும். ஸோ அதுக்கடுத்தாக்க செலெக்ஷன் மெத்தடுன்னு பார்த்தீங்கன்னா 3 ஸ்டேஜ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ப்ரிலிமினரி டெஸ்ட்டு, அட்வான்ஸ் டெஸ்ட்டு, ட்ரேட் ஸ்கில் டெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதற்கான விவரங்கள் வந்து கொடுத்துருக்குறாங்க, படித்து பார்த்துக்குங்க.
ஸோ அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் கம்ப்ளீட் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன் போஸ்ட் வந்து தராங்க. ஸோ அதுக்கான கூடுதல் விவரங்களை வந்து கொடுத்துருக்காங்க, படித்து பார்த்துங்க. ஸோ அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நேச்சர் ஆஃப் டியூட்டிஸ் வந்து கொடுத்துருக்காங்க, ஒரு ட்ரேட் வைஸாக வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்த போஸ்ட் பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன் போஸ்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க. எத்தனை வேகன்சி பார்த்தீங்கன்னா 4 வேகன்சி வந்து கொடுத்துருக்குறாங்க. யூஆருக்கு 2 வேகன்சி, பிடபிள்யூடி 1 வேகன்சி, இடபிள்யூஎஸ் 1 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன் சி பாய்லர் ஆப்ரேட்டர் கருணங்கள் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா டோட்டலாக பார்த்தீங்கன்னா 3 வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி பிளஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ் பாய்லர் அட்டெண்டன்ஸ் சர்டிஃபிகேட் இருக்கணும் உங்கள்கிட்ட. அதாவது பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் பிளஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ் பாய்லர் அட்டெண்டன்ஸ் சர்டிஃபிகேட் வந்து இருக்கணும். ஸோ அதுக்கு அடுத்தாக பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன் பி பெயிண்டர் கலட்டம் பார்த்தீங்கன்னா 1 தான் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷன் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் பிளஸ் ட்ரேட் சர்டிஃபிகேட் ஆஃப் பெயிண்டர். ஸோ அதுக்கடுத்தாக இதில் கூடுதல் விவரங்கள் வந்து கொடுத்துருக்காங்க, பார்த்துங்க. ஸோ இதற்கான ஏஜ் லிமிட்னு பார்த்தீங்கன்னா மினிமம் 18, மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 25. ஸோ அதுக்கடுத்தாக இதில் கூடுதல் விவரங்கள் வந்து கொடுத்துருக்குறாங்க, படித்து பார்த்துங்க. செலெக்ஷன் மெத்தடுன்னு பார்த்தீங்கன்னா கேட்டகரிஸ் 2 ஸ்டைப்ரன் ட்ரெயினிஸ் அதில் சீல் நம்பர் 3 ஆஃப் கிரிட்டேரியா என் பேஜ் நம்பர் 2 வந்து என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ ஸோ அதே தான் சேம் ரைட்டுங்களா. அது முடி சொன்ன பாருங்க. சம்பளம் பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன் சி பார்த்தீங்கன்னா 4 மேட்ரிக்ஸு பே மேட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா 4 என்ட்ரி பே பார்த்தீங்கன்னா 25,500. அதுக்கடுத்த டெக்னீஷியன் பி பே மேட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா 3 என்ட்ரி பே பார்த்தீங்கன்னா 21,700. ஸோ அதுக்கு அடுத்ததாக ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஒன்றா படித்து பார்த்துக்குங்க. ஸோ எண்ணிலிருந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8/7/2019 விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 7/8/2019. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1 மந்த்து கிட்ட வந்து டைம் வந்து கொடுத்துருக்குறாங்க. அப்ளிகேஷன் ஃபீஸுன்னு பார்த்தீங்கன்னா 100 ரூபாய் வந்து கொடுத்துருக்குறாங்க ரைட்டுங்களா. ஸோ அதுக்கு அடுத்ததாக எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி எக்ஸ்சர்வீஸ்மேன் உமன் கேண்டிடேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபீஸ் வந்து கிடையாது. ரைட்டுங்களா. மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணும்னா இந்த நோட்டிஃபிகேஷனுடைய பிடிஎஃப் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்குறேன், டவுன்லோட் பண்ணி ஃபுல்லாக படித்து பார்த்துக்குங்க. வேறு எதனா டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ அதற்கான ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். முடிந்த வரைக்கும் இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவர்களும் விண்ணப்பிக்கட்டும். அதோட நண்பர்களே, நமது இன்னொரு சேனலான எக்ஸாம் டிப்ஸ் அண்டு ஜாப்ஸ் அந்த சேனலுடைய லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்குறேன். மறக்காமல் அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபேஸ்புக் பேஜு அதுக்கடுத்தாக டெலகிராம் பேஜினுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்குறேன், ஃபாலோ பண்ணிக்கிடுங்க. ஸோ இது போன்ற வேலைவாய்ப்பு தகவல்களை உடனுக்குடன் பெற மறக்காமல் பிரபு எம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அப்போதான் நான் எப்போதெல்லாம் புது வீடியோ அப்லோட் செய்கிறனோ அப்போதெல்லாம் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் நாம் அடுத்ததொரு வேலை வாய்ப்புகள் சந்திப்போம்.
நன்றி, வணக்கம்.